வாய்ப்பு கேட்டா இதான் பண்ணுவாரு. வடிவேலுவை பற்றி நடிகை சொன்ன பகீர் தகவல். வடிவேலு என்றாலே ஒரு பரபரப்பு தான். அதுவும் சமீப காலமாக வடிவேலுவை பற்றி அவருடன் நடித்த சக நடிகர்கள் மாறி மாறி அவர் மீது குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வராங்க. அந்த நடிகர்கள் இல்லை என்றால் வடிவேலுவின் நிலைமையே வேறு என்று அவர்கள் கூறி வந்தார்கள். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாத வடிவேலு வாய் திறக்காமே இருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு பேட்டியில வடிவேலு பேசினாரு, என்ன விமர்சனம் உங்களுடைய நிலைமையை நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தவனுக்கு கிட்னி போயிடுச்சு, ஒருத்தவனுக்கு காலில் உள்ள விரல் போயிடுச்சு சுகர் வந்து அப்படின்னு வடிவேலு பேசின அந்த வீடியோக்கள் பெரிய அளவுல விமர்சனங்களை ஏற்படுத்தினுச்சு. அதுவும் நாசுக்கா பேசியிருந்தாரு. இதுவே ஒரு பெரும் சர்ச்சையாகவும் மாறியது. அதாவது வடிவேலுவை விமர்சித்தால் இந்த நிலைமைதான் என்று வடிவேலு சொல்கிறார். இந்த நிலையில முதல் முறையாக ஒரு நடிகை வடிவேலு பற்றி வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அவர் யாருன்னா தேவி ஸ்ரீ. சரத்குமார் நடித்த அரசு என்ற படத்தின் மூலம் முதல் முறையாக அறிமுகமானவங்க தான் தேவ்ஸ்ரீ. வடிவேலு விவேக் இருவருடனும் நகைச்சுவை காட்சிகளில் சேர்ந்து நடித்திருக்கிறார். அசுரன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ஆனால் வடிவேலுவுடன் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற படத்தில் மட்டும்தான் நடித்திருக்கிறேன். அதன் பிறகு விவேக்குடன் இரண்டு படங்களில் கமிட் ஆகி இருந்தாராம் தேவிஸ்ரீ. அதன் காரணமாக இதுவரை வடிவேலு தேவிஸ்ரீ தன் படத்தில் நடிக்க அழைக்கவே இல்லையாம். காரணம் விவேக் படத்தில் கமிட் ஆகிய ஒரே காரணத்திற்காக என்று தேவிஸ்ரீ கூறினார். நாய்சேகர் படத்தில் கூட தேவிஸ்ரீ வடிவேலுக்கு போன் செய்து, சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவர் யார் என்று தெரியாதது போல வடிவேலு பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தில் நடித்திருக்கின்றேன் என்று சொன்ன பிறகுதான் ஓ குண்டச்சியா என கேட்டாராம். இவர் ஆம் என்று சொன்னதும் சரி சரி ஏதாச்சும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்றும் இப்பொழுது அவர் நடந்து கொண்டிருக்கும் விதம் தன்னை கொஞ்சம் அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது என்று தேவிஸ்ரீ கூறியிருக்கிறாங்க. சோ வடிவேலு மேல ஒவ்வொரு நடிகர்களும் ஏன் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வைக்கணும்? வடிவேலு உண்மையிலேயே நல்ல மனிதரா கெட்ட மனிதரா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. விஜயகாந்தோட மறைவுக்கு வரல, போண்டாமணியுடைய மறைவுக்கு வரல, மனோபாலாவோட மறைவுக்கு வரல, அது மட்டும் இல்லாம விவேக்கோடைய மறைவுக்கும் வரல. அப்ப வடிவேலுக்கு யாரு மேலையும் அக்கறை இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் கமெண்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சாவுக்கு யார் வருவா அப்படிங்கிற கேள்வியை அதிகமான கமெண்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நாங்க வந்து உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா பை. See you.